அனைவருக்கும் வணக்கம். டாக்டர் ரஜா ஹாட்டுக்கு வரவேற்கின்றேன். காய்கறிகளை சமைக்காமல் பச்சையாகவே ஜூஸ் போட்டு குடிக்கிறதுனால நிறைய நோய்கள் குணமாகுதுன்னு சொல்லி நிறைய சோசியல் மீடியாவில் வீடியோக்கள் வர்றதை மக்கள் பார்க்குறாங்க, அதை பின்பற்றவும் செய்கிறாங்க. எனவே இந்த பதிவில் உண்மையிலே பச்சை காய்கறிகள் ஜூஸ் போட்டு குடிக்கிறதுனால நோய்கள் குணமாகுமா, ரெண்டாவது அப்படி எந்தெந்த காய்கறிகள்லாம் ஜூஸ் போட்டு குடிக்கிறதுக்கு உகந்தது, மூன்றாவது பச்சையாகவே காய்கறிகளை ஜூஸாக போட்டு குடிக்கிறதுனால சைடு எஃபெக்ட்ஸ் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது, அப்போ என்ன மாதிரியான சைடு எஃபெக்ட்ஸ் வர வாய்ப்பு இருக்கின்றது அப்படிங்கிறத பற்றி சுருக்கமாக பார்க்க போகிறோம். தவறாமல் முழு வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக ஒரு முக்கியமான பாயிண்ட் உங்களுக்கு இதில் இருக்குது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காய்கறிகள் நம்மளுடைய அன்றாட உணவில் தவிர்க்க முடியாத மிக மிக முக்கியமான இன்றியமையாத ஒரு உணவு அங்கமாக இருக்கக்கூடியது. நிறைய வகையான காய்கறி, நாட்டு காய்கறிகள், இங்கிலீஷ் காய்கறிகள், நம்ம மண்ணிலே இருக்கிறது, வெளியிலேருந்து வந்தது அப்படின்னு சொல்லி நிறைய ரகங்கள் வகைகள் நம்ம பயன்படுத்திகிட்ருக்குறோம். அதில் காலகாலமாக நம்ம அதை சமைச்சி சாம்பாரில் அல்லது பொரியலா அப்படின்னு பல விதங்களில் நம்ம சாப்பிட்டுட்டு வந்தாலும் இந்த சோஷியல் மீடியா காலங்கள் வந்ததுக்கப்புறம் ஒரு புதிய இது என்ன அப்படின்னா, எல்லா காய்கறிகளும் ஜூஸாக குடிக்கலாம், எல்லா காய்கறியும் பச்சையாக அரைச்சி குடிங்க, இந்த காய்கறி இந்த நோய்க்கு நல்லது, இந்த காய்கறி இந்த நோய்க்கு நல்லதுன்னு அதை ஒரு தனி மருத்துவமாகவே வச்சு அதை வீடியோவாக போடக்கூடிய நிலை பார்க்குறோம். நிறைய பேர் அந்த டவுட்டை கேட்குறாங்க. அதனால தான் இந்த பதிவு, இந்த காய்கறியெல்லாம் நான் ஜூஸாக குடிக்கிறேன், இது நல்லதா கெட்டதா அப்படின்னு சொல்லி இந்த சந்தேகங்கள் தொடர்ந்து கேட்குறதுனால இந்த பதிவு. புதுசாக பதிவு பார்த்துட்ருக்கிறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எல்லா நோய்கள் சம்மந்தமான விழிப்புணர்வு வீடியோக்களும் ஏற்கனவே போட்டாச்சு, அந்த வீடியோக்கள் உள்ளே நீங்கள் போய் பார்க்கலாம். அடுத்து போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு வரணும் அப்படின்னாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முதலில் காய்கறிகள் உண்மையிலேயே நோயை குணமாக்கக்கூடியதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நேரடியான நோய் நீக்கும் தன்மை காய்கறி ஜூஸுக்கு இருக்குது அப்படின்னு எந்த பெரிய எவிடன்ஸும் கிடையாது. இதெல்லாமே காற்று வாக்கில் இவங்க சொன்னாங்க, அவங்க சொன்னாங்க, அங்கே சொன்னாங்க, இங்கே சொன்னாங்க, வீடியோவில் சொன்னாங்க அப்படிங்கிறத தவிர, ஒரு நேரடியாக இந்த குறிப்பிட்ட நோயை இந்த காய்கறி கம்ப்ளீட்டாக குணமாக்கிருச்சு அப்படின்ற ஸ்டடீஸ் எதுவும் கிடையாது. காய்கறிகளில் முக்கியமாக இருக்கக்கூடியது பல விதமான வைட்டமின்கள் இருக்குது. எனவே இந்த வைட்டமின் சத்து மற்றும் ஒரு சில தாதுக்கள் இருக்கிறதுனால அது குறைபாடாக இருந்ததுனால வரக்கூடிய நோய்களை ஒருவேளை இந்த காய்கறிகள் நீக்கிறதுக்கு ஏதுவாக இருக்கும். இதை தவிர பச்சையாக குடித்தா மட்டுமே இந்த நோய் குணமாகும் அப்படின்னு எவிடன்ஸு கிடையாது. அது நாமளாகவே உருவாக்கி கொண்ட ஒரு தியரி. ரெண்டாவது, என்னென்ன காய்கறிகள் ஜூஸாக போட்டு குடிக்கலாம் அப்படின்னா, இயல்பாக நம்ம அடுப்புங்கரையில் பயன்படுத்தக்கூடிய எல்லா காய்கறிகளும், நம்ம சமைச்சு சாப்பிடக்கூடிய பெரும்பாலான காய்கறிகளை ஜூஸாக எடுத்துக்க முடியும். குறிப்பாக கேரட், வைட்டமின் ஏ அதிகம், கேரோட்டீன்ஸ் அதிகம், இதனால் நம்ம கண் நோய்கள் வர்றது தவிர்க்கப்படுது, தோல் நோய்கள் வர்றது, தோலில் ஏற்படக்கூடிய அரிப்பு தடிப்பு மற்றும் தோலில் ஏற்படக்கூடிய ட்ரைனஸ் இதுக்கெல்லாம் கேரட் வந்து ரொம்ப நல்லது. அதேமாதிரி பீட்ரூட், ஹீமோக்ளோபின் அதிகரிப்பதற்கு பீட்ரூட் பயன்படுத்தலாம். மூன்றாவது, வெண்பூசணி. அதிகமாக பயன்படுத்தாத ஒரு காய் எதுன்னு கேட்டிங்கன்னா வெண்பூசணி தான். ஆனால் அந்த வெண்பூசணியில் தான் மற்ற எல்லா காய்கறிகளும் அதிகமான குளிர்ச்சித்தன்மை நிறைந்தது வெண்பூசணி. வெயிட் லாஸ்க்கு வெண்பூசணி ஜூஸ் பயன்படுத்தலாம். அதே மாதிரி வெள்ளைப்படுதல் பிரச்சனைக்கு பயன்படுத்தலாம். வெப்பச்சூடு அதிகமாக இருக்குது அப்படின்னா வெண்பூசணி ஜூஸ் பயன்படுத்தலாம். நான்காவது, கேபேஜ், அதாவது முட்டைகோஸ். இந்த முட்டைகோஸ் ஜூஸ் நிறைய நம்மளே ஆரம்பத்தில் வீடியோவில் போட்டிருக்கிறோம். வயிற்று புண் இருக்கிறவங்க முட்டைகோஸ் ஜூஸ் பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி. எனவே முட்டைகோஸ் நீங்கள் எடுத்துகிட்டு ஜூஸாக போட்டு அது கூட உங்களுக்கு சுவைக்காக ஏதாவது தேன் நாட்டு சக்கரை போன்றவை கலந்துக்கலாம், அல்லது அப்படியே ப்ளைனாக எடுத்துக்கிறது தயாராக இருந்தாலும் எடுத்துக்கொள்ளலாம். ஐந்தாவது, சுரக்காய் ஜூஸ். இந்த சுரைக்காய் ஒரு அற்புதமான நாட்டு காய்கறி, நம்மளோட நாட்டில் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு காய்கறி. உடலினுடைய அதிகமாக தேங்கி இருக்கக்கூடிய நீரை வெளியேற்றக்கூடியது. நிறைய நீர் உடம்புக்காரங்க, வெயிட் லாஸ் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறவங்க சுரைக்காய் பயன்படுத்தலாம், சுரக்காய் ஜூஸ் பயன்படுத்துகிறாங்க. ஸோ இது தவிர பீக்கங்காய் ஜூஸாக போடுறது, கொத்தவரங்காய் ஜூஸாக போடுறது, பூசணிக்காய் ஜூஸாக போடுறது, அந்த மாதிரியெல்லாம் மக்கள் பயன்படுத்திகிட்ருக்குறாங்க. அந்தளவுக்கு ஜூஸாக போட்டு குடித்தால் மட்டுமே அதில் நன்மை கிடைக்குமா அப்படிங்கிறதுல ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி இருக்கின்றது. ஸோ இந்த அஞ்சு காய்கறிகளும் காமனாக நீங்கள் ஜூஸாக பயன்படுத்த முடியும். ஆரம்பத்தில் சொன்னது இந்த மாதிரி ஜூஸ் பயன்படுத்துறதுலேயே பிரச்சனை இருக்குது. இந்த அஞ்சு காய்கறிகளில் கூட ஜூஸ் பயன்படுத்துறதுல ஒரு சில சைடு எஃபெக்ட் இருக்குது. என்ன சைடு எஃபெக்ட் அப்படின்னா, பொதுவாக காய்கறிகள் நம்மளே விளைவிக்கிறது கிடையாது, அது பல இடங்களில் வெவ்வேறு ஊரில் விளைவிச்சு வெவ்வேறு கை மாறி நம்ம மார்க்கெட்டுக்கு வருது, நம்ம போய் வாங்கிக்கிறோம். இப்போ இருக்கிற காலகட்டங்களில் நிறைய செயற்கை உரங்கள், பூச்சி கொல்லிகள் இதெல்லாம் தினமும் அதுக்கு கொடுக்காமல் ஒரு காயை காயாக கொண்டு வந்து மார்க்கெட்டுக்கு கொண்டு வந்து சேர்க்க முடியாது.
எனவே நம்ம பார்க்கறதுக்கு அழகாக ஃப்ரெஷ்ஷாக இருந்தாலும் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய பெஸ்டிசைட்ஸ் பூச்சிக்கொல்லிகள் அப்படிங்கிறது வந்து தவிர்க்க முடியாத ஒன்று. யூரியா தவிர்க்க முடியாத ஒன்று, நான் சொன்ன கேரட்லேயே கூட சொல்கிறேன். எனவே இந்த பூச்சிக்கொல்லி மருந்துகள்லேயே வளர்ந்த காய்கறிகளை நம்ம அப்படியே பச்சையாக ராவாக ஜூஸ் போட்டு குடிக்கிறதுனால அந்த பூச்சிக்கொல்லிகளுடைய தாக்கம் காய்கறிகளுக்குள்ளே நமக்கு நேரடியாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது, ஜூஸ் குடிக்கிறதுல பெரிய பிரச்சனை என்னென்னா ஆக்சலைட் கல் ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ஆக்சலைட் அப்படிங்கிறது நிறைய காய்கறிகளில் அதிகமாக இருக்கக்கூடியது. அது ஒரு தேவையில்லாத ஒரு நியூட்ரியன், அந்த ஆன்டி நியூட்ரியன்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். உணவு உறிஞ்சிறத தடுக்கக்கூடிய ஒரு பொருள் அது. எனவே இந்த ஆக்சலைட் உள்ளே போச்சு அப்படின்னா பிளட்டில் அதிகமாகும் பொழுது கால்சியம் ஆக்சலைட் கல்லாக மாறி கிட்னியை பாதிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. எனவே பச்சை காய்கறிகளில் அது அதிகமாக இருக்கிறதுனால அந்த அதை ஜூஸாக குடிக்க பதிலாக சமைச்சு எடுக்கும் பொழுது ஆக்சலைட் அளவு கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று, அந்த குவான்டிட்டி வந்து ஜூஸாக குடிக்கும்போது நம்ம நிறைய குடிப்போம், ஆக்சலைட் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மூணாவது, மோனோ நியூட்ரியண்ட்டாக நம்ம மாறிடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஒரு குறிப்பிட்ட காய்கறியவே நம்ம ஜூஸாக குடிச்சிட்டே இருந்தோம் அப்படின்னா இந்த பேலன்ஸ்டு டயட்லேருந்து நம்ம மாறி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ அந்த ஒரே காய்கறி ஜூஸ் குடிக்கும் பொழுது, இப்போ சுரக்காய்னா நான் வெயிட் லாஸ் பண்ணணும்னு சுரக்காவே நம்ம குடிச்சிட்டு இருந்தோம் அப்படின்னா அதில் உள்ள ஒரு சில சத்துக்கள் மட்டும்தான் நமக்கு கிடைக்குமே தவிர மற்ற காய்கறிகளை நம்மளால் எடுத்துக்கொள்ள முடியாமல் போச்சுன்னா அந்த ஒரே சத்து தான் கிடைக்கும், மற்ற காய்கறிகளை நம்மளை அறியாமலே தவிர்த்துருவோம்ல. அது வந்து இந்த பேலன்ஸ்ட் டயட் சரிவிகித உணவை வந்துட்டு சீர்குலைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதும் ஒரு முக்கியமான ஒரு சைடு எஃபெக்ட் இந்த காய்கறி ஜூஸாக குடிக்கிறது. நான்காவது, நிறைய பேர் ஜீரண குறைபாடு, இந்த பரங்கிக்காயெல்லாம் ஜூஸ் அடித்து குடிச்சிட்டு பேஷண்ட்டாக அவங்க கன்சல்டேஷனில் சொல்லுவாங்க இன்டைஜஷன், லூஸ் மோஷன், இந்த மாதிரிலாம் பிரச்சனைக்கு ஆளாகிறத பார்க்க முடியும். அதே மாதிரி பச்சை காய்கறிகளோட பாதிப்புகள் ஜூஸாக குடித்தா அப்படின்னு பார்த்தா குறிப்பாக இந்த கேரட், பீட்ரூட், முள்ளங்கி இந்த மாதிரியான மண்ணுக்கு அடியில் வளரக்கூடிய காய்கறிகளை பச்சையாக ஜூஸாக குடிக்கிறதுல இன்னொரு பிரச்சனை என்ன அப்படின்னா வார்ம் இன்ஃபெஸ்டேஷன் அப்படிங்கிற குடல் பூச்சி அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்த பின் வார்ம்ஸ் அப்படிங்கிற ஒரு சில பூச்சிகள் என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த மண்ணுக்குள்ளே இருந்து இந்த பீட்ரூட், கேரட், முள்ளங்கி போன்றவற்றுக்குள்ளே இருக்கிறதுக்கு நிறைய சாத்தியக்கூறுகள் இருக்குது. எனவே அதை நம்ம வேக வைக்கும் பொழுது அது அழிக்கப்படும், நம்ம பச்சை எடுத்தோம்னா நம்ம குடலுக்குள்ளே போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் தவிர்க்கிற மாதிரி நீங்கள் பண்ண முடியும் அப்படின்னா தாராளமாக செய்யலாம், அல்லது நீங்கள் அதை சமைச்சு எடுத்துக்கிறது இன்னும் சேஃபான ஒரு விஷயமா இருக்கும் அப்படிங்கிறதான் நம்ம சொல்லுவோம். எனவே ஒரு இந்த மாதிரியான சைடு எஃபெக்ட் எல்லாம் தாங்கி நான் எடுத்துக்கிறேன், நான் பர்சனலாக எடுக்க நான் விரும்புகிறேன் அப்படின்னா நான் தடையாக சொல்ல மாட்டேன். ஆனால் இந்த விஷயங்களையும் கருத்தில் கொண்டு இந்த மருந்து இருக்குது, இது டைஜஷன் இஷ்யூ வரலாம், ஆக்சலேட் வரலாம், ஒரே ஜூஸை நிறைய லிட்டர் கணக்கில் குடிக்கக்கூடாது அப்படிங்கிறது, இந்த குவான்டிட்டி மேட்டர்ஸ், அப்படி குடித்தா கூட ஒரு 200 ml குறைவாக குடித்தா போதுமானது. எனவே இதையெல்லாம் தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் இதையும் தாண்டி நான் குடிக்கணுமா அப்படின்றத நீங்கள் முடிவு பண்ணி நீங்கள் டெசிஷன் எடுத்துக்கோங்க. அதனால தான் எல்லா விஷயத்தையும் உங்கள் கண்ணு முன்னாடி நான் சொல்கிறேன். அப்போது இதெல்லாம் இது ஜூஸாக குடிக்காமல் அப்புறம் நான் சைடு எஃபெக்ட் இல்லாமல்னா என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் மார்க்கெட்லேருந்து வாங்குகிற காய்கறிகளாக இருந்ததுன்னா நல்லா உப்பு மஞ்சள் போட்டு வேக வச்சுட்டு தண்ணி குறிப்பிட்ட அளவு தண்ணி வடிகட்டிட்டு காய்கறிகளை ஒரு அவியலாகவோ பொரியலாகவோ அல்லது சாம்பார்லையோ போட்டு அந்த ஒரு கீரையோடு சேர்த்து சமைக்கிறது, அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கிறது நான் மேற்சொன்ன சைடு எஃபெக்ட்டு பெருமளவில் குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ உங்களுடைய கேள்வி எனக்கு புரியுது என்ன அப்படின்னா, அப்படி சமைச்சிட்டோம் அப்படின்னா நிறைய சத்துக்கள் போயிருமே அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. போனாலும் தப்பு இல்லை, நம்ம போனால் குவான்டிட்டி அதிகமாக எடுத்துக்கலாம். கேரட்டை வந்து வருஷத்தில் ஒரு நாள் நம்ம சாப்பிட போகிறதில்ல, வாரத்தில் ஒரு 2-3 நாள் சாப்பிடுவோம். பீக்கங்காய் ஒரே நாள் சாப்பிட போகிறதில்ல, அடுத்தடுத்து சாப்பிட தான் போகிறோம். அப்போ தேவையான சத்துக்கள் கிடைக்க தான் போதும். எனவே சத்து எல்லாமே அதில் போயிடும் அப்படின்னா அப்படி கிடையாது, ஏன்னா காலகாலமாக சமைச்சு நம்ம சாப்பிட்ருக்குறோம். எனவே இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லா கருத்துக்களையும் தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஜூஸ், பீட்ரூட் ஜூஸ் குடிக்கலாமா, கேரட் ஜூஸ் குடிக்கலாமான்றத, நீ மற்ற எந்த காய்கறிகளும் ராவா ஜூஸ் குடிக்கலாமா வேணாமான்றதை நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க. இது தவிர இதை பற்றியெல்லாம் தெரியாமலே யாரோ ஒருத்தவங்க சொல்கிறாங்க, இந்த நோய் வந்தால் இந்த ஜூஸ் குடிங்க, அந்த நோய் வந்தால் அந்த ஜூஸ் குடிங்க சொல்கிறாங்கன்றதுக்காகவே குடிச்சிட்டு கஷ்டப்படக்கூடாது. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். இந்த வீடியோவை மற்றவர்கள் கூட பகிர்ந்து கொள்ளுங்கள், பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.